Hi and hello! இது நம்ம சேனல் ஜி3 கலட்டாஸ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். அதான் ஸ்ட்ராபெரி. ஐயே, இது ஸ்ட்ராபெரி பழமா என்னல புளிக்கி? அந்த ஃப்ரூட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நிஜமாலுமே ரொம்ப புளிப்பான ஃப்ரூட்டு தான். ஆனால் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதோட கலரே வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். மோஸ்ட்லி கிட்ஸு குழந்தைங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து இருக்க ஃபார்ம். இவங்க பாருங்கள், ஏக்கர் ஏக்கராக நம்ம எப்படி காய்கறியெல்லாம் விளைவிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்ட்ராபெரியை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கண்ட்ரியில் நம்ம எப்படி சீசனுக்கு மாம்பழம், வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணி, இது எல்லாத்தையும் நம்ம போய் சாப்பிட்றோமோ, அவங்க ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நைட்டு டின்னரவோ அதை சாலட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்களாம். வாங்க, இது ரொம்ப ஈஸியாக நம்ம ஊர்லேயே நம்ம இதை விளைவிக்கலாம். இதுக்கு உகந்த சீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய சீசன் தான், ஆகஸ்ட் செப்டம்பர். இனிமேல் வளர்த்தணுன்னா நம்ம ஸ்ட்ராபெரியை சூப்பராக நம்மளே வீட்டில் வளர்த்தி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்ட்ராபெரி பழத்து மேலே ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள் மஞ்சள் மஞ்சளாக, அந்த மஞ்சள் கல்லில் இங்கே பாருங்கள் இருக்குது. இதுதான் அதோட முக்கியமான விதையே. பழத்து மேலே தான் விதை இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்களேன். ஸ்ட்ராபெரிக்கு வந்து நல்ல கிளைமேட் என்னென்னா, காலையில் வந்து நல்ல வெயிலில் வைங்க, நைட்டு வந்து நல்ல குளிரில் வைங்க. இது ரெண்டும் மாறி மாறி அதுக்கு கிடைச்சதுன்னா அதோடய பூக்கள் நல்லா வச்சு அது நல்லா வளர ஆரம்பிக்கும். இது வந்து அவங்க வீட்டிலையே பண்ண செடி வந்து இந்த ஸ்ட்ராபெரி. பாருங்கள் இந்த ஃபார்மில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ராபெரி வந்து ஒரு நல்ல களிமண்ணில் வந்து நல்லா வளரும். எதுக்காக சுற்றி வக்கிப்பூல் போட்டிருக்காங்கன்னா, ஸ்ட்ராபெரி பழம் வந்து கீழே விழுந்தால் அந்த மண்ணில் பட்டு அது வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ வந்து அந்த செடியை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்க பாகத்தில் எல்லாத்தையுமே அவங்க வந்து வக்கிப்புல் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. வக்கிப்புல் வந்து ஒரு நல்ல மேன்யூராகவும் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி பெரிய ஃபார்மில் தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம வீட்லேயே நமக்கு தேவையான ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு அதை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்ட்ராபெரி பழம் வந்து கோயம்புத்தூர், ஊட்டி, திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இங்கே எல்லாமே வளருதாமாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஸ்ட்ராபெரியை மாறி மாறி அந்த சீசனில் வச்சிங்கன்னா ஸ்ட்ராபெரி ரொம்பவே நல்லா வளரும். அது ரொம்பவே நிறைய பூ வைக்கும். அந்த பூவே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பூவில் வந்து பச்சை கலரில் வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் மாறுது. ஒரு மாதம் மட்டுமே போதும் நம்ம விதை விதைச்சிலேருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராபெரி வந்து நமக்கு ஒரு மாதம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு கிடைக்கும். டா, இவங்க ஃபாரின் பழத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபாரின் பழம் இது நம்ம ஊர்லேயே விளைவிக்கலாம். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி வந்து ஒரு சின்ன சீடு, அதுலேருந்து குட்டி செடி, அப்புறம் பச்சை கலரில் வந்து அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பழமாக கிடைக்குது. இது ஜஸ்ட் 30 டேஸில் நமக்கு கிடைக்குது. இப்படி அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ஐஸ் வந்து நல்லா தெரியும். அதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. விட்டமின் B9 விட்டமின் C அதிகமாக இருக்குது. சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நமக்கு கேன்சர் வரதுலேருந்து நம்மளை நாமே காப்பாற்றிக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு பிரெயினோட இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளோட கலரை வந்து ரொம்ப சூப்பராக இது பண்ணும். இந்த ஸ்ட்ராபெரியிலேருந்து இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கேக், இந்த கேக்கை பார்த்தாவே நமக்கு எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணுது. அதை கட் பண்ணி வேறு வச்சுருக்கோம். ஐயோ, வாவ், சூப்பராக இருக்குது. அது மேலே கொஞ்சம் க்ரீம் போட்டு வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஸ்ட்ராபெரிஸை வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கிற மாதிரி அவங்க சீசன் அப்போ இதை வந்து ஃப்ரூட்டாக வந்து அடிக்கடி அவங்க எடுத்துக்காங்க. இவங்க பாருங்கள், அப்புறம் இந்த சீசன் விட்டால் நம்ம பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு ஜாமாவும் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாமா. இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்ட்ராபெரிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 வச்சு பாருங்கள், அப்புறம் 2 வச்சு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ராபெரியுமே நம்மளே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டு வரனால அடிக்கடி டெய்லியும் சாப்பிட தேவையில்ல. சீசனுக்கு நம்மளே வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப கலராகவும் இருக்குமா. நம்ம கடையில் வாங்குகிற ஸ்ட்ராபெரியெலாம் நல்லா பேக் பண்ணி அது ரொம்ப நாள் எவ்வளோ நாளுக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரியாது. சில ஸ்ட்ராபெரியில் புழு வந்திருக்கும், அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு அப்படியே தருவாங்க. நம்ம ஒரு 80 ருபீஸ் 100 ருபீஸ் போட்டு வாங்குவோம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம கேக்காவோ இல்லை மில்க் ஷேக்காவோ இல்லைன்னா வெறுமனை கூட நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்ட்ராபெரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசன் இந்த வீடியோ நான் ஏன் இப்போ பதிவு பண்ணுறேன்னா, இனிமேல் வர சீசன் தான் ஸ்ட்ராபெரிக்கான நல்ல சீசன். ஸோ நீங்கள் இங்கே உங்கள் கிட்ஸ்கிட்டையே விதை கொடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு யம்மியான ஃப்ரூட்டோட உங்களோட கிட்ஸுக்கு வந்து கார்டனிங் பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கார்டனிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க ரொம்ப ஆர்வமாகவும் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாருமோ ஸோ உங்கள் வீட்டில் இந்த சீசனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இது எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறோம். கீப் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்திருங்க.